பனிவிழும் மலவனம் உன் பார்வை ஒருவரம் இது வந்து பாலுண்ணா பாண்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தூர்தர்ஷன் அப்படின்னா தூர்தர்ஷனை பற்றி ஒன்று எழுதியிருப்பேன் பாலுண்ணா அப்படின்னா பாலுண்ணா பற்றி ஒன்று எழுதியிருப்பேன் டிஎம்எஸ் என்னன்னா டிஎம்எஸ்என்னா பற்றி எழுதியிருப்பேன் வேண்டாயா அது வேண்டாயா அது ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கு அந்த வாய்ஸ் வேண்டாம் வேற யாராவது சொல்லு அப்படின்னாரு அப்புறம் தீபன் சக்கரவர்த்தி நான் சொன்னேன் ஸோ தீபன் சக்கரவர்த்தி தான் அந்த பாட்டு கோணார சங்கரும்புன்னு ஒரு பாட்டு அது இட்ஸ் அ டூட் படிக்காத பண்ணையார் என்ற படத்தில் நடிப்பின் இமயமாம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் என்னை பக்கத்தில் நிற்க வைத்தவர் எழுதி வச்சுருப்பேன் ஏஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாருங்க ஒரு ராஜா சாருங்க ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஸ்டூடியோ விட்டு வெளியில் பண்ணிட்டேன் ஸோ சினிமாவில் பாடணுன்ற ஆசை எனக்கு மறுபடியும் எப்படி காம்பன்சேட் ஆச்சுன்னா ராஜா சார்கிட்ட போய் நின்றுட்டு என்னையா பாடுறேன் அப்படின்ட்டார்னா டோட்டலாக அப்செட் ஆகிடும் கச்சேரி நேர அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பயணம் செய்கிறார் கோபி சார் சார் வாழ்க்கையில் ஒரு சுவரசியமான சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் இசைநானி இளையராஜா படத்தில் பின்னணி பாடல் பாடுறதுக்கான வாய்ப்புக்கு எத்தனை பேர் ஏங்கியிருப்பாங்க காத்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சாருக்கு அப்படி ஒரு தருணம் கிடைத்தது அந்த தருணத்தை பற்றி சார் சொன்னால் நல்லா இருக்கும் சார் நான் வந்து சிவாஜி சாரோட படிக்காத பண்ணியாருன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன் அவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எவ்வளோ பெரிய டைரக்டர் கருப்பகம் இதெல்லாம் எடுத்தவர் நான் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு ரொம்ப ரொம்ப பெரிய இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட எனக்கு ஏற்பட்ட பழக்கங்களை டைரி எழுதுவேன் டைரியிலே எழுது ஒவ்வொன்று ஒன்று ஒன்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இன்சிடண்டும் லைஃப்பில் ஒன்று ஒன்று ஏற்படும் போது ஒன்று ஒன்று எழுதிட்டு வருவேன் தூர்தர்ஷன் அப்படின்னா தூர்தர்ஷனை பற்றி ஒன்று எழுதியிருப்பேன் பாலுண்ணா அப்படின்னா பாலுனா பற்றி ஒன்று எழுதியிருப்பேன் டிஎம்எஸ் என்னான்னா டிஎம்எஸ்என்னை பற்றி எழுதியிருப்பேன் அது மாதிரி சிவாஜி சார் அப்படின்னு ஒன்று போட்டு இந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு படிக்காத பண்ணையார் என்ற படத்தில் நடிப்பின் இமயமாம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் என்னை பக்கத்தில் நிற்க வைத்தவர் எழுதி வச்சுருப்பேன் எதுக்குன்னா சிவாஜி சாருக்கு முன்னாடி நம்மளெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனோ ஒரு கர்ணனோ ஒரு காவல் தெய்வமோ அதுக்கு முன்னாடி நம்மளெலாம் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணும் தெரியாது எப்படி இருந்தாலும் சரி காப்பி அடிக்க போகிறோம் சிவாஜி சார் பண்ணிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் அவருடைய மகனை ஆக்ட் பண்ணேன் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன் அப்போது கேஜி என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் ஐயோ உனக்கு ஒரு பாட்டு இருக்கியா கோணாத செங்கரும்புன்னு ஒரு பாட்டு அது நீ தான் பாடுற நான் ராஜாட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சார் ஐயோ என்ன சார் இது என்ன கேட்காம சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன சார் இது ஏன் ஏன் நீ நல்ல சிங்கர் தானே ஆமாம் சார் பட்டு நான் நடிக்கிறதுக்குன்னு இப்போ வந்திருக்கேன் சார் நான் பாடுறதுக்கு என்னுடைய லைட் மியூசிக் ஸ்டேஜை வச்சுக்கிறேன் மற்றபடி சினிமாவில் பாடுறதுன்றது இப்போ வேண்டாம் சார் ஏன் இல்லை சார் இது நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது சார் இது வந்து சினிமாவில் ஆக்சுவலாக நான் ஒரு சார்ட்டை சொல்லலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நடிகன் அப்படின்னா அவன் என்றைக்குமே கூலாக இருக்கணும் அவன் உடம்பு கூலாக வச்சுக்கணும் இளநி குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணும் எப்போ பார்த்தாலும் ஏசி ரூமில் இருக்கணும் இந்த நல்ல ரொம்ப வசந்த சோப்பெல்லாம் போட்டுக்கணும் அந்த மாதிரி ஸ்கின்னை ஒழுங்காக வச்சுக்கணும் இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் இந்த பக்கம் சிங்கர்ஸ் வந்துட்டோம்னா என்ன தான் ஆசைப்பட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது கோப்பு சாப்பிட முடியாது குளிர்ச்சியான பானங்கள் எதுவும் சாப்பிட முடியாது உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக தான் வச்சுக்கணும் கண்ட நேரத்தில் தூங்கி கண்ட நேரத்தில் ஏந்திருக்க முடியாது ஸோ நான் நடிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் மறுபடியும் பாடுறதுன்றது லைட் மியூசிக் ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய ட்ரூப்பு கொஞ்சம் முன்னே பண்ணி என்றைக்காவது இருந்தால் கூட சரி ரைட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரைட்டு உடம்பு சரியில்லை அப்படின்றத நம்ம கன்சோல் பண்ணிக்கலாம் ராஜா சார்ட்ட போய் நின்றுட்டு என்னையா பாடுறேன் அப்படின்ட்டார்னா டோட்டலாக அப்செட் ஆகிடும் அதனால் முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது ராஜா சார் உன்ன பே பேசிக்கோ அப்படின்ட்டு ராஜா சார்னாலே உடம்பு உதறும் உதறிட்டு போய் நின்று அப்படி கை கட்டிக்கிட்டு என்னையா நீ பாட அண்ணா இல்லை சார் அது வந்து என்னையா இல்லை சார் இதுன்ற நீ தானே இந்த படத்துக்கு ஹீரோ ஆமாம் சார் உனக்கு தானே இந்த பாட்டு வந்திருக்கு ஆமாம் அப்புறம் என் மியூசிக்கில் பாடுறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம் அது இல்லை சார் இப்போ நடிக்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு அதனால தான் சார் இல்லைன்னா பெரிய பாகியம் இல்லையா சார் இது இல்லைன்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் சார் நான் அப்படியா சரி யாரோ ஒருத்தர் சொல்லு நீயே சொல்லு உனக்கு கரெக்டான ஒரு வாய்ஸ் சொல் அப்படின்னாரு நான் ஒருத்தர் சொன்னேன் வேண்டாயா அது வேண்டாயா அது ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது அந்த வாய்ஸ் வேண்டாம் வேறு யாராவது சொல்லு அப்படின்னாரு அப்புறம் தீபன் சக்கரவர்த்தின்னு நான் சொன்னேன் ஸோ தீபன் சக்கரவர்த்தி தான் அந்த பாட்டு கோணாரா செங்கரும்புன்னு ஒரு பாட்டு அது இட்ஸ் அ டூட் அந்த பாட்டு தீபன் தான் இருப்பான் எனக்கு தீபன் வந்து வேறு யாரும் இல்லை திருச்சியில் ஓகே மூணாவது பையன் அதனால் அந்த வாய்ஸ் எனக்கு கரெக்டாக சூட் ஆகிடுச்சு நல்லவேளை கே எஸ் கோபாலகிருஷ்ணர் சாருக்கும் ஒரு ராஜா சாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஸ்டூடியோ விட்டு வெளியில வந்துட்டேன் ஸோ சினிமாவில் பாடணுன்ற ஆசை எனக்கு மறுபடியும் எப்படி காம்பன்சேட் ஆச்சுன்னா நிறையா டப்பிங் படங்களுக்கு போனேன் அப்போ வந்து தெலுங்கு படங்களில் வந்து வாலுனா தான் நிறையா பாடியிருப்பார் மறுபடியும் அந்த தமிழில் எடுக்கும்பொழுது அவ்வளவு பொருட்செலவு பண்ணி வாலுனா கூப்பிட முடியாது பாடுறதுக்கு அப்போ கூப்பிடும்போது என்ன கூப்பிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே டியூன் இருக்குது அந்த டியூனை எங்கிட்ட கொடுத்துருவாங்க லிரிக்ஸும் எழுதி கையில் கொடுத்துருவாங்க வீட்லேயே உட்காந்து ஒரு பத்து தடவை ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஸ்டுடியோ போனால் ஒரு டேக் இல்லை ரெண்டு டேக் பாட்டிட்டு வெளில வந்துடுவேன் ஸோ அப்படி காம்பன்சேட் பண்ணது ஸோ ராஜா சார் மிஸ் ஆனது ஒரு பெரிய கிரேட் மிஸ் இன் மை லைஃப் ஆக்சுவலாக அதை தான் சொல்லணும் நான் ராஜா சார்ட்டை பாடணுன்னு அப்பாவே இன்றைக்கி பிரசாத் ஜோடியில் அங்கேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை கட்டிட்டு க்யூவே இருக்காங்க ஸோ நமக்கு தேடி வந்த ஒரு வாய்ப்பு பட் அது வேறு இன்னொரு வகையில் எனக்கு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அது ஒரு காமன் சார்ட் ஆகி ஒரு திருப்தியை கொடுத்துருச்சு எனக்கு என்னோடய டாக்டர் ரொம்ப நல்லா பாடுவான் அஜித்தான் பேர் சார் அவ வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் எயித்து கிரேட் பாஸ் பண்ணியிருக்கா வெஸ்டர்னில் எயித்து கிரேட் பாஸ் பண்ணுறது மேக்ஸிமம் மெட்ராஸ் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஸோ அதில் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா ட்ரினிட்டி காலேஜ் மியூசிக் ஃபார் லண்டன் போட்டிருக்கோம் ஸோ அதில் எயித்து கிரேட் பாஸ் பண்ணிட்டா இந்துஸ்தானி வந்து குல்தீப் சாகர்ன்னு சொல்லி ஒருத்தர்ட்ட எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கா ஷீ இஸ் பேசிகிலி ஏ பீடெக் எம்பிஏ கிராஜுவேட் ஸோ அது பண்ணிவிட்டு ராகவேந்திரா டிஎஸ் ராகவேந்திரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார் அவர்கிட்ட கிளாசிக்கல் நாலு வருஷம் படிச்சிருக்கா ஸோ அளவுக்கு வச்சுக்கிட்டு என்னோடய ட்ரூப்பில் மட்டும் அவ்வளோ பாட வச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்னடா பண்ணுறது அவள் என்கிட்ட கேட்டிருந்தேன் ராஜா சார்ட்ட ஏதாவது அழைச்சிட்டுன்னு போய்டாடி நிகா ஒரு நாளைக்கு அப்படின்னா சரி கரெக்டாக இன்னைக்கு அவருக்கு பர்த்டே பர்த்டேன் போது அவர் ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தாரு நான் அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போயிட்டு சார் ஒரு நமஸ்காரம் சார் சொல்லிட்டு போய் நமஸ்காரம் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணால் அங்கே கை கட்டியிருந்தான் அதுக்கு மேலே வார்த்தையே வராது இவ்வளோ நமஸ்காரம் பண்ணான் யார் யாது அப்படின்னா என் டாக்டர் சார் பேர் அஜித்தா ஓ அஜித் அஜித்தா அஜித்தா என்ன பண்ணுறா அவனு இந்த மாதிரி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு வெரி குட் நல்லா பாடுவா சார் பாடுவாளா அப்போ மாதிரியே நீயும் பாடுவியாப்போ அப்படி தலையாடுனா எங்கே ஒரு பாடு பாடு அப்படின்னாரு அவளுக்கு வேத்து போயிடுச்சு சார் சொன்ன மாதிரி வேத்து போயிடுச்சு அவளுக்கு என்ன ஊன்ற சும்மா பாடு இது ரெண்டு வரி நாலு வரி பாடு ஏதோ பாடு அப்படின்னா உடனே ஏதோ ஒரு ஹிந்துஸ்தானி பேஸ்டு ஏதோ ஒரு சாங் வந்து ஃபுல் சாங்கே பாடிட்டான் ராஜா சார் வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு கார்த்திகோடு டிவேட் பண்ணுறேன் ஓகே அப்படின்ட்டு சாயந்தரம் போனால் நாலு மணிக்கு போனால் ஆறு மணிக்கு ரெக்கார்டிங் முடிச்சுட்டான் முடிச்ச உடனே அவரு என்ன தோணுச்சோ என்னன்னு தெரில ஏன்பா அந்த சோலோ ஒன்று இருக்குல்ல ஆமாம் அந்த சாங்கை இந்த பொடுக்க கொடுத்துரு அப்படின்ட்டாரு எட்டரை மணிக்கு அந்த சாங்கையும் பாடிட்டான் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ராஜா சார்டை பாடலன்ற ஒரு ஏமாற்றம் வந்து என்னோடய டாக்டர் பாடினது மூலமாக எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு அது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் எஸ் பி பிளேபேக் பண்ணிங்களே ஆமாம் அந்த பாடலில் உங்களுக்கு பிடிச்சி ஐயோ அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சார் இப்போ தான் தமிழில் டப் ரூல் வந்துருச்சு ஓகே தெலுங்கு படங்கள் தமிழில் டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ரூல் வந்துருச்சு ஸோ நான் பாடுறதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பாட்டு எனக்கு லிரிக்ஸ் கேபம் இல்லை கதையை கேளடி கண்மணி கலந்து நெஞ்சம் வாழ்நீ உனக்கும் எனக்கும் மலனும் பந்தம் அங்கே வந்தது நெஞ்சம் நின்றதுன்னு ஒரு சாங் என்னக்கோ பாண்டு நேரலுக்காக இளையராஜா சார் பாடல்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் இளையராஜா சார் பாட்டில் என்ன பாட்டு இப்படி என்ன பாட்டுன்னு சொல்கிறது அவர் எல்லா பாட்டுமே மாணிக்கம் ரத்தனும் பனி பனிவேழும் நலவனும் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலவனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலவனம் உன் பார்வை ஒருவரம் இது வந்து பாலுண்ணா பாடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவர் கம்போஸ் பண்ணதில் சில சாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கிளாசிக்கல் பேஸில் இருக்கிற ஒரு சாங்கு அது ஒரு ஸ்லோகம் மாதிரி வரும் பவதி சப்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நக்கல் துமபீ അധസ്വാ ആരാധ്യ ഹരിഗര വിരിഞ്ചാതി ബിരവീ പ്രണന്ം സ്ോത്തം വല മഹദ പുണ്യ പ്രഭവത്തി ஜனி ஜனி ஜி ஜி அந்த பட் சூப்பர் சார் ஃபெண்டாஸ்டிக் ஸோ நேர்களே கூஸ் பம்ப்ஸ் ஒண்டர்ஃபுல் விஷயங்க சார் இது நன்றி வணக்கம் வணக்கம்